ஏன் தவம் செய்ய வேண்டும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் மனைவி பாசுரோட போர் மனையாளும் மக்களும் பாசு மனைவி மனையாளும் பாசுரோட சரி மனையாளும் மக்களும் எல்லாம் பாசுரோட போர் இனமான சுற்றம் சுடுகாட்டு வரலாம் உனக்கு என்ன துணைன்னு கேட்டா தினையாம் அளவு எல்லாம் வாங்கினான் நம்ம பார்க்கக்கூடிய தானே எள்ளு பார்த்துருக்கேன் தினையை பார்த்துருக்கேன் இந்த அளவு உனக்கு தவம் இருக்கான்னு கேட்டான் அப்போ கடுகத்தினி அப்போ எவ்வளோ என்ன அதுக்கு செய்யுதுண்ணா காட்டு போக சொல்றியா பட்டினி கிடக்க சொல்றியா ஒன்றும் இல்லை காட்டுக்கு போனா பட்டினி கிடக்க வேணா ஒன்றும் இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே அகத்தீசா நந்தீசா திருமலை தேவ கருதுவானா இதுதான் கடுகு இது தினம் சொல்லிட்டு வந்த போது கடுகளவு புண்ணியத்தை எல்லளவு தினையாமளவு எல்லளவு ஆகினும் முன்பு செய்த தபம் முன் செய்த தபம் இருக்குல்லவா ஞானிகள் திருவடியை பூஜை செய்த தபம் இருக்குல்லவா அந்த எல்லளவு இருந்தால் புத்தி வந்துடும் முன் செய்த ஞானிகள் ஆசி இல்லாமல் இங்கே தொண்டர் யாரும் இருக்க முடியாது பல ஜென்மத்தில் நேற்று வந்த சோடியது பல ஜென்மத்தில் புண்ணியம் செய் பல ஜென்மத்தை ஞானிக்கு துண்டு செய்து துண்டு செய்து உரம் பெற்ற மக்கள் இங்கே தொண்டு செய்கிறார்கள் நீங்களும் தொண்டு செய்யிருக்கு ஞானி இல்லாட்டி இந்த குடத்துக்கு வர முடியுமா இல்லைன்னா நேரம் ஆற வாரம் உள்ள இடத்துல பூஜை செய்யிருப்பேன் இங்கே வந்து உட்காந்து கேட்குறேன்னு சொன்னால் புண்ணியம் செய்யிருப்பீங்க எல்லாம் சின்ன அளவு தவம் செஞ்சாலும் போகும் அதுவும் துணையே நிற்கும் தனையாள வென்றும் பரலோக சித்திக்கு சேர்த்தான் முன் ஜென்மத்தை ஞானிகள் நாம சொன்னவன் நிச்சயமாக இந்த ஜென்மத்தை புத்தி வரும் ஆக என்ன சொல்லிட்டான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு ஆசை வலையில் அகப்பட்டு போடுவான்னு சொல்லுவான் ஆக இது எல்லாம் இப்படி அமைஞ்சிருக்கு ஆக என்ன அப்படி சொல்கிறான்னு சொன்னால் இந்த தவம் செய்த மக்களுக்கு ஆற்றல் உண்டாகும் என்ன ஆற்றல்னா எதை வேணாலும் செய்வார் எப்படியா செய்வான்னா இவன் தினம் பூஜை செய்கிறான்லவா எதையும் செய்யும் வல்லமுள்ள ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனும் பூஜை செய்ததுனால எல்லா வல்லமே உண்டாகும் முன்னமே வள்ளுவன் சொல்லியிருக்கான் உனக்கு உந்த வந்த துன்பத்தை பொறுத்து உற்றநோய் நோன்றல் உயிர் கூறுன்னு செய்யாமை அற்றையே தவத்து உருணா தவம் செய்யும் காலத்திலே உனக்கு துன்பம் வந்தால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் மற்ற உயிர் கிடையாது செய்யக்கூடாதுன்னு முன்னே சொல்லிட்டான் தவத்தால் என்ன வலிமைன்னு கேட்டான் தவத்துக்கு என்னடா சக்தின்னா ஏன் எவ்வளோ சக்தின்னா யமனையும் வெல்லலாம் யவனையும் வெல்லலாம் உன்னார் திரளும் சொல்லுவான் பகைவர்களை அடக்கலாம் தீமை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது நம்மளுக்கு தவசிகளுக்கு தீமை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது ஒன்னார்னா பகைவர் உன்னார் திரளும் அடக்குதல் பகைவனை அடக்கலாம் உபந்தாரை ஆக்கலும் நமக்கு உற்ற துணையாக இருக்க நல்லவா மனமூந்து தக்க நல்ல ஆசான் இவனை பிடிச்சிக்கணும் இவன் திருவடி பிடிச்சி இவனை பிடிச்சி விட்டு விடக்கூடாது அப்படின்றது ஆசான் மனமகிழும்படியான தொண்டர் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை நீடு வாழணும் நல்ல பிள்ளை நீடு வாழணும்ன்று உத்தமமான ஆசான் அது ஞானிகளாக இருந்து உத்தம உண்மையான ஞானிகளாக இருந்து நல்ல பிள்ளை நீடு வாழணும் நல்ல பிள்ளை பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் ஏதோ பல பிரச்சனை இருக்காட்டிருக்கு அவன் நீடு வாழ நினைத்தாலே போதும் அதுக்கு நிகரே கிடையாது ஒன்னார் திரளும் ஒன்றாரை ஆக்களும் எண்ணிந்தவத்தானவர் அவனுக்கு இடையிலும் செய்ய முடியாது அவனுக்கு இடையில செய்ய யாரும் இல்லை செய்தாலும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க